ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிங்டாங் சமையல். இன்றைக்கி நம்ம மிளகு ரசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு லெமன் சைஸ் புளியை நம்ம அரை மணி நேரத்துக்கு முன்னாடி தண்ணியில் ஊற வச்சு எடுத்துருக்கேன். ஒரு பெரிய சைஸ் தக்காளி, நல்லா பழுத்த தக்காளியை எடுத்துக்கோங்க. அப்போ தான் பிசைகிறதுக்கு ஈஸியாக இருக்கும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இல்லைனா மிக்சியில் கூட ஒரு அடி அடித்து எடுத்துக்கோங்க. இப்போ அரைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்த்துடலாம். ஒரு டீஸ்பூன் சீரகம், ஒரு அஞ்சாறு பல் பூண்டு எடுத்துக்கோங்க, 1.5 டீஸ்பூன் மிளகு. நம்ம மிளகு ரசம் செய்கிறதுனால பச்சை மிளகாய் எதுவும் சேர்க்கல, மிளகே 1.5 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. இன்னும் கொஞ்சம் காரமாக வேணும்னா 2 டீஸ்பூன் வரைக்கும் நீங்கள் எடுத்துக்கலாம் மிளகு. கொஞ்சமாக மல்லி இலை, ஒரு கொத்து கருவேப்பிலை எடுத்துக்கோங்க. இப்போது தாளிக்கிறதுக்கு 1.5 டீஸ்பூன் கடுகு உளுந்தம்பருப்பு, 1/2 டீஸ்பூன் பெருங்காயம், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு காஞ்ச மிளகாய் எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க. இப்போ நம்ம புளியை நல்லா கரைச்சி ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு மிக்சர் ஜாரில் நம்ம எடுத்து வச்சுருக்க சீரகம், மிளகு, பூண்டு சேர்த்து, அதில் ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு 4 மல்லி சேர்த்து இதை நல்லா அரைச்சிக்கலாம். அம்மியில் அரைக்கிற மாதிரி கொஞ்சம் குறகுறப்பாக அரைச்சிக்கலாங்க. இப்போ இதை அரைச்சாச்சு. புளியும் நான் நல்லா கரைச்சி வடிகட்டி எடுத்துக்கிட்டேன். உங்களுக்கு எவ்வளோ தண்ணி தேவைப்படுதோ அந்தளவுக்கு ஊற்றி நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதில் நம்ம பிசைஞ்சு வச்சுருக்க ஒரு தக்காளி சேர்த்து புளிப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜ்லேயே புளிப்பு பார்த்துக்கோங்கண்ணா. இப்போ எனக்கு புளிப்பு கரெக்டாக இருக்குது, தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டேன். இப்போ அவ்வளோதான், எல்லாமே ரெடியாக இருக்குது. இப்போ இதை நம்ம தாளித்து விட்டுடலாம். அதுக்கு ஒரு பேனில் 1 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடுகு உளுந்த பருப்பு சேர்த்துக்கோங்க. கடுகு பொரிஞ்சதும் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், ஒரு காஞ்ச மிளகாய், ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து லேசாக வணக்கிக்கோங்க. லேசாக வணங்கினதும் நம்ம அரைச்சி வச்சுருக்க மிளகு, சீரகம், பூண்டு எல்லாத்தையும் போட்டு சும்மா லைட்டாக 1 நிமிஷம் மட்டும் வதக்கிக்கலாம். நீங்கள் இப்படியும் வதக்கிக்கலாம், இல்லைன்னா நம்ம கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணியிலையும் இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் எடுத்து ஊற்றிக்கலாம். இப்போ இதை லைட்டாக வணங்கி பச்சை வாசனை போனதும் இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணியை சேர்த்துக்கலாம். சில புளியிலலாம் நல்லா மண் இருக்கும், அதனால் நல்லா 2 தடவை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. மீடியமான ஃப்ளேமில் வச்சுருங்க. இது லேசாக கொதி வந்ததும் இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். மிளகு ரசம் சளிக்கு இதுக்கெல்லாம் ரொம்ப நல்லது. பேச்சுலர்ஸ் கூட ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் இந்த ரசம். பாருங்கள், லேசாக நுரக்கட்டி வருது. ரசம் ரொம்ப கொதிச்சிருச்சுன்னா அதோட வாசனையெல்லாம் போயிடும், அவ்வளோவா டேஸ்ட் இருக்காது. லேசாக நுரக்கட்டினதும் இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவி நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். கொஞ்சமாக மல்லி இலை தூவி நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, ரொம்ப காரசாரமான மிளகு ரசம் தயாராகிருச்சு. சொன்ன மாதிரி உங்களுக்கு காரம் கொஞ்சம் அதிகமாக தேவைன்னா 2 டீஸ்பூன் வரைக்கும் மிளகு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிடும் போது. அவ்வளோதான், இந்த மிளகு ரசம் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்ஸை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.